வெல்கம் டு நிலா சமையல். நிலா சமையல்ல இன்னைக்கு எல்லாத்துக்கும் பிடிச்ச இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பனானா கேக் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் பனானா வந்து நல்லா பழுத்த பழமா எடுத்துட்டு ஒரு 6 பழம் வந்து தோல் உளிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கிறேங்க. இப்ப இதை வந்து நல்லா ஒரு ஸ்போர்க்கால நல்லா மசிச்சுட்டு எடுத்துக்கோங்க. பாருங்க, இப்ப நல்லா பனானா வந்து இந்த மாதிரி ஒரு விஸ்கால வச்சுட்டு நல்லா மேஷ் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட வந்து மேஷர் இருந்துச்சுன்னா அதுல மேஷ் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. இப்ப வந்து பனானா வந்து நல்லா மசிஞ்சு வந்துருச்சுங்க. இப்ப வந்து இதுல 1 கப் வந்து நான் நாட்டு சக்கரை எடுத்துருக்கிறேன். உங்ககிட்ட ப்ரௌன் சுகர் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இந்த சக்கரை வந்து நல்லா சுத்தமான சக்கரை, மண்ணு தூசி இதெல்லாம் இல்லாம சர்க்கரையா பார்த்து நீங்க எடுத்துக்கோங்க. இது வந்து நான் 1/4 கப் சேர்த்திருக்கிறேங்க. இப்ப இந்த நாட்டு சர்க்கரையை சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பனானாவோட சேர்த்து நல்லா கலந்து வர அளவுக்கு விஸ்கால வச்சுட்டு நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, இப்ப பனானாவும் அந்த நம்ம எடுத்துக்கிட்ட நாட்டு சர்க்கரையும் வந்து நான் வந்து மிக்சி ஜார்ல போட்டுட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்டா இந்த மாதிரி வர அளவுக்கு நல்லா அடிச்சுட்டு எடுத்துக்கோங்க. நீங்க வந்து பனானா வந்து நல்லா பழமா இருந்ததுன்னா நல்லா மேஷ் ஆயிரும். அப்படி இல்ல அப்படின்னா நீங்க உங்களுக்கு வந்து கரெக்டா இந்த மாதிரி டெக்ஸ்சர் வந்து கரெக்டா வரல அப்படின்னா நீங்க வந்து மிக்சி ஜார்ல போட்டுட்டு ஓட்டி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்ப அடுத்தது வந்து நம்ம வந்து இதுல முட்டை சேர்த்திக்கலாங்க. இப்ப இந்த கேக்குக்கு வந்து நான் 2 முட்டை வந்து உடைச்சு இது கூட சேர்த்திட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. இது 2 முட்டையை வந்து நம்ம நல்லா கலக்கிட்டு எடுத்துக்கோங்க. நீங்க வந்து கலக்குறப்ப ஒரே டைரக்ஷன்ல இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. இப்ப இது வந்து நல்லா முட்டை வந்து நல்லா கலந்தாச்சுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு விஸ்கால நீங்க இதுல 1/4 கப் வர அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. இப்ப பால் சேர்த்தின பிறகு இந்த அதே விஸ்கால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 1/2 கப்புக்கு கொஞ்சம் அதிகமா இருக்குங்க தேங்காய் எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட தேங்காய் இல்ல அப்படின்னா சன்ஃபிளவர் ஆயில் எடுத்துக்கோங்க. இது வந்து சுத்தமான தேங்காய், வீட்டுல அரைச்ச எண்ணெய் வந்து நான் 1/3 கப் ஓரளவுக்கு எடுத்துக்கிறேங்க. இப்ப இதை சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்ப இதுல வந்து ட்ரை இன்கிரீடியன்ஸ் எடுத்துக்கலாங்க. நான் வந்து வந்து கோதுமை மாவு 1 கப் ஓரளவுக்கு எடுத்துருக்கிறேங்க. நீங்க வந்து எடுக்கிற அளவுக்கு தகுந்த மாதிரி இதுல வந்து நல்லா சளிச்சுட்டு எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து கொக்கோ பவுடர் வந்து 2 டேபிள்ஸ்பூன் ஓரளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்ப இதையும் வந்து அந்த மாவோட சேர்த்திட்டு சளிச்சு விட்டுக்கலாங்க. இப்ப இதுலயே வந்து பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. 2 இதுலயும் 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்ககிட்ட இல்ல அப்படின்னா பேக்கிங் சோடா மட்டும் 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நான் முந்திரி பாதாம் 2 வந்து சாப் பண்ணி சின்ன சின்ன பீசஸா வர மாதிரி எடுத்துருக்கிறாங்க. இப்ப வந்து நான் வீடியோக்காக கொஞ்சமா இதுல ஆட் பண்ணிக்கிறேன். கடைசியா வந்து மேல கொஞ்சம் நிறைய போட்டுக்கலாங்க. இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு பிஸ்கால நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சமா இதுல வந்து 2 டு 2 டீ ஃப்ரூட்டி எடுத்துக்கோங்க. இப்ப இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்துக்கலாங்க. வெனிலா எசன்ஸ் இருந்துச்சுன்னா 1/2 டீஸ்பூன் வர அளவுக்கு வெனிலா எசன்ஸ் எடுத்துக்கோங்க. அதிகம் சேர்த்துறாதீங்க, 1/2 டீஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க. பனானா கேக்கு பாட்டர் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு ஸ்பூனால அள்ளி ஊத்துனீங்கன்னா இந்த மாதிரி கட்டை கட்டை விழணும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி, கரெக்டா இருக்குங்க. இப்ப இத வந்து நம்ம கேக் டின்னுக்கு மாத்தி எடுத்துக்கலாம். இப்ப கேக் டின் எடுத்துக்கோங்க. அதுல வந்து நம்ம 1 டேபிள்ஸ்பூன் ஓரளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. நெய் இல்லைன்னா ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. கேக் டின்ல வந்து நெய் வந்து நல்லா தடவி விட்டுட்டு மேல வந்து கோதுமை மாவு வந்து இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க. கேக் வந்து அடிபிடிக்காம வரும் இது மாதிரி செய்யும் போது. இப்ப வந்து கேக் டின்னு ரெடியா இருக்குங்க. இதுல வந்து நம்ம ஆல்ரெடி கலந்து வச்சிருக்கிற கேக் மாவு வந்து இதுல ஊத்திக்கலாம். கேக் மாவு வந்து ஊத்தும் போது ரிப்பன் மாதிரி கட்டாய் கட்டாய் விழுகுது பாத்தீங்களா, இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. கேக் டின்ல ஊத்துறப்ப கொஞ்சம் குறைவா ஊத்திக்கோங்க. ஏன்னா இது உப்பி வரப்ப மேல வந்து பொங்கி வரும். கொஞ்சம் குறைவாவே ஊத்திக்கோங்க. இப்ப வந்து இது மேல வந்து நான் வந்து பாதாம் முந்திரி வந்து மேல தூவி விட்டுக்கிறேங்க. நட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க இது மாதிரி தூவி விட்டுக்கோங்க. கேக் டின்ல வந்து மாவு சேர்த்த பிறகு வந்து நல்லா டேப் பண்ணி விட்டுருங்க. நீங்க மேல வந்து கொஞ்சமா 2 டீ 2 டீ ஃப்ரூட்டி வந்து மேல லைட்டா போட்டு விட்டுறேங்க. ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தா எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா விட்டுருங்க. இப்ப வந்து நம்ம கடாயில வைக்கலீங்க, ஓவன்லயும் வைக்கல, இட்லி பாத்திரத்துல வச்சு எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். நான் வந்து தண்ணி வச்சுட்டேங்க இட்லி பாத்திரத்துல.
உள்ள வந்து ஒரு தட்டு வச்சிருக்கிறேன். தண்ணி வந்து நீங்க தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவு தண்ணி வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி தட்டு இட்லி தட்டையே நீங்க வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்ப நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவு எடுத்து அப்படியே இந்த இட்லி பாத்திரத்துக்குள்ள வச்சிருங்க. மேல வந்து தண்ணி வந்து உள்ள போகாம இருக்கிறதுக்கு நான் இன்னொரு தட்டு வச்சு க்ளோஸ் பண்றேங்க. இந்த மாதிரி தட்டு வச்ச பிறகு வந்து நீங்க மேல மூடி போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 40 மினிட்ஸ் வந்து ஸ்டவ் வந்து மீடியம் ஃபிளேம்ல ஸ்டவ் வச்சுட்டு நீங்க 40 மினிட்ஸ் வந்து குக் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. இப்ப வந்து 45 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்ப வந்து நம்ம உள்ள வச்ச தட்டையும் எடுத்துக்கலாங்க. நல்லா உப்பி வந்திருக்குங்க. 1/2 இன்ச்சுக்கு மேல வந்து எனக்கு இந்த இடம் வந்து கேப் இருந்துச்சு, இப்போ வந்து வழிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி கேக் வந்து வெந்ததே இல்லையான்னு செக் பண்ணிக்கிறதுக்காக ஒரு டூத் பிக்கால நீங்க நல்லா குத்தி பாத்தீங்கன்னா இந்த ஸ்டிக்ல வந்து ஒட்டாம வந்துச்சுன்னா கேக் வெந்துருச்சுன்னு அறுத்துங்க. இப்ப பாருங்க கொஞ்சம் கூட ஒட்டாம வந்திருக்கு. இப்ப வந்து கேக் வந்து நல்லாவே வெந்துருச்சுங்க. 45 நிமிஷம் இது கரெக்டா எனக்கு டைம் எடுத்துச்சு. நீங்க எடுக்கிற அளவுக்கு பொறுத்து டைம் வந்து மாறும். இப்ப வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வெளியில எடுத்து வச்சுக்கலாங்க. வா, சூப்பரா வந்திருக்குங்க. இப்ப வந்து ஒரு 10 நிமிஷம் இதை வந்து முழுமையா ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து டிமோல்டு பண்ணிக்கலாம். கேக் வந்து அருமையா வந்திருக்கு, பார்க்கும் போதே தெரியும் உங்களுக்கு. 10 நிமிஷம் வந்து நல்லா ஆறிச்சுங்க. இப்ப வந்து ஒரு கத்தியால வந்து நீங்க ஓரங்கள்ல வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. ஆல்ரெடி ஒட்டாமதான் இருக்கு, இருந்தாலும் நீங்க கத்தியில வந்து இந்த மாதிரி லைட்டா எடுத்து விட்டுட்டீங்கன்னா டிமோல்டு பண்ணும்போது ஈஸியா வரும் உங்களுக்கு. இப்ப வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல அகலமான தட்டு வச்சுட்டு நீங்க இந்த மாதிரி கமுத்திட்டு திருப்பி எடுத்து அப்படியே கவிழ்த்திட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரான கேக் ரெடி ஆயிருங்க. இப்ப பாருங்க கொஞ்சம் கூட அடி பிடிக்கவும் இல்ல தட்டுல. அருமையா நல்லா கேக் வந்து ஒட்டாம சூப்பரா வந்துச்சுங்க. இப்ப வந்து இத திருப்பி வச்சுட்டு நம்ம பீஸ் போட்டுட்டு எடுத்துக்கலாம். கேக் வந்து நல்லா ஒட்டாம வந்துச்சுங்க. இது வந்து உங்களுக்கு தேவையான அளவுல வந்து நீங்க ஒரு கத்தி வச்சுட்டு பீஸ் போட்டுட்டு எடுத்துக்கலாங்க. சூப்பரா வந்திருக்குங்க. கொஞ்சம் கூட வந்து உதிராம அருமையா இருக்கு. இதே மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பனானா கேக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த நிலா சமையல் சேனலுக்கு மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நல்ல ஒரு ரெசிபியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.